அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். பிரைம் யோகா அகாடமியின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் துரிய ரவத்தை பற்றி சற்று பார்ப்போம். ஃபார் இங்கிலீஷ் கிரவுன் சக்ரா, ஃபார் அக்குபஞ்சர்ல டியூ 20 என்று சொல்வார்கள். ஃபார் சைனீஸ் நேம் இஸ் கால்ட் பாய் ஹூய். இந்த இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் மீட்டட் ஆகுது. அக்குபஞ்சர்ல இந்த புள்ளியை வந்து நம்ம சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் மற்றும் இன்சோமினியா, சம் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்துவார்கள். யோகால இதுக்கு பேரு சகசரஹார சக்கரம் என்று சொல்லுவாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா தலை உச்சி, உச்சந்தலை இந்த இடத்துல இருக்கு. உங்களுடைய வலதுகை ஆல்கா டவர்ல வச்சு ஒரு டச் பண்ணிக்கணும் தவம் ஆரம்பிக்கும் பொழுது. இல்லைன்னா உள்ளங்கையை வச்சாலும் இந்த இடம் ஆக்டிவேட் ஆகிடும். பிராணிக் ஹீலிங்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த உள்ளங்கை ரெண்டத்தையும் எப்படி ஷேக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு சக்தி ஓட்டம் தெரியும். தட் இஸ் எனர்ஜி ஃபீல்டு. நம்ம உடல்ல ஒரு எனர்ஜி இருக்கு, அது பேர் வந்து ஆரா என்று சொல்வார்கள். ஸோ அதனால இந்த துரிய தவம் எப்படி பண்றது, அதனுடைய பெனிஃபிட் என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த துரிய தவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த துரிய சக்கரா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும், நடுவில் உள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோல்டன் கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அதுல 12 பீட்டல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்டர் லேயர், அதுலயே வந்து வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னாக்கா 960 பெட்டல்ஸ் இருக்கு. இதுல வயலட் கலர் தெரியுது, ரெட் கலர் தெரியுது, எல்லோ, ப்ளூ அண்ட் மற்ற எல்லா கலர்ஸும் அதுல இருக்கு. இதை ஒரு நல்லா பார்த்து விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் தப்பம் பண்ணும்போது அந்த இடத்துல இதை விஷுவலைஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த திணிவு வந்து அதிகமாக இருக்கும். மற்றும் இந்த துரியம் டேரக்டாக வந்து நம்ம பிரெயினையும் பீனியல் கிளாண்ட் என்று சொல்லுவார்கள் நம்ம மனசு, அந்த கிளாண்டை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். சரிங்களா, இந்த தவத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இட தூய்மை, மன தூய்மைப்படுத்திட்டு நம்ம கபாலை பார்த்து நாடி சுத்தி பண்ணிட்டு நம்ம தவம் ஆரம்பிச்சிங்கனாக்கா இந்த தவம் வந்து சித்திக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கபாலை பார்த்து பண்ண போகிறோம். கபாலை பார்த்து அண்ட் நாடி சுத்தி பார்த்துக்கோங்க. இடது கை சின் முத்திரை, வலது கை நாசிக்கா முத்திரை வச்சுட்டு ஃபாஸ்ட் எக்ஸலேஷன் கர்ச்சி வந்து பக்கத்திலே வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு 5-9 ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது நாடி சுத்தி ப்ராக்டிஸ். ஒரு இன்வெர்டட் யூ, யூவி என்ற எழுத்து தலைகீழாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கற்பனை செய்து கொண்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ளவும். ஃபர்ஸ்ட் இடது நாசி வழியாக மூச்சை வழியாக விட்டுக்கோங்க. திருப்பியும் பொறுமையாக இடது நாசி வழியாக மூச்சை உள்ள எழுத்துக்கோங்க. திருப்பியும் வலது நாசு வழியாக மூச்சை வெளியே விடுங்க. திருப்பியும் வலது நாசு வழியாக மூச்சை உள்ள எழுதுங்க. இடது நாசு வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இது ஒரு முறை சுற்று. இந்த மாதிரி ஒரு 9 முறை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்கள் மனசில் வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு வரும். நம்ம தியானம் செய்யறதுக்கும் மனம் ரெடி ஆகிடும். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டும் பண்ணியாச்சுனாக்கா மனசு ஒரு நிலைக்கு அமைதியாக வந்துடும். நம்ம தியானத்தை ஆரம்பிக்கலாம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். துரியதவம், உங்களுடைய மனதை தலை உச்சியில் நிலைநிறுத்தவும். முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு இருக்க வேண்டும். எந்த எண்ணங்கள் வந்தாலும்
சிந்தனைகள் வந்தாலும் கவனிக்காது, மனம் முழுவதும் துரியத்திலேயே நிலை கொள்ளட்டும். பிரம்ம ரந்திரம் என்று சொல்வார்கள், சகசிரகார சக்கரம் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலேயே மனதை நிலைநிறுத்தி தவம் இயற்ற வேண்டும். தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். இந்த தவத்தினுடைய சிறப்பு பயன்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆக்கினை துரியம் இது ரெண்டும் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க கற்ற கல்வி என்றென்றும் மறவாது உங்களுடைய மனதில் நிலைநிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எண்ணங்களை ஆராய்தல், கவலைகள் சரி பண்றது, ஆழ்ந்து நம்மளுடைய மனத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம மனதை சரி ஈஸியா சரி பண்ணி கொள்ளலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் உள்ளமும் உடலும் இருக்கிற கலங்கங்கள் வந்து அகன்று போயிடும், உன் மனசு சுத்தமாயிடும். நிறைய பேர் வந்து கோவப்படுவாங்க, இந்த மாதிரி சரி பரவாயில்ல ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு உங்கள் மனசு வந்து அமைதியான நிலைக்கு வருவதற்கு இந்த தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.